அந்த காடு ஒரே காடு தான். இருந்தாலும் அந்த காட்டோட ஒரு பகுதியில சாதாரண மரங்களும் முள்செடிகளும் அதிகமா விளைஞ்சிருந்தது. அதே சமயம் அந்த காட்டோட இன்னொரு பகுதியில பழங்களை தரக்கூடிய மரங்களும் பசுமையான புல்வெளிகளும் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பகுதிக்கு எந்த பறவைகளும் வரதே கிடையாது. இப்படி எந்த பறவைகளும் அங்க வந்து தங்காததுக்கு அந்த பகுதியில இருந்த ஒரு உயரமான மரத்துல கூடு கட்டி இருந்த காலுக்காவர் தான் காரணம். ஏன்னா அந்த பகுதிக்கு முதல் முதல்ல குடி வந்தது காலுக்காவன் தான். வந்த புதுசுல ஒரு சின்ன மரத்துல சின்ன கூடு கட்டி அதுல குடியிருந்த காலுக்காகும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்த ஒரு உயரமான மரத்துல தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டை கட்டிக்கிச்சு. இப்படி கூட்டை கட்டிக்கிட்ட காலுக்காகும் பிறகு அந்த பகுதியில வந்து குடியேற நினைச்ச பறவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துச்சு. அந்த பகுதி பூராவையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருச்சு. ஒரு நாள் தூரத்து காட்டுல இருந்து வந்த ரீட்டாக்குலி காலுக்காகத்தோட ஏரியான்னு தெரியாம அந்த பகுதிக்குள்ள இருந்த ஒரு கொய்யா மரத்துல வந்து உட்கார்ந்தது. இந்த மரம் பூரா நிறைய பழங்கள் இருக்கு, இருந்தாலும் எந்த பறவையும் இந்த மரத்துல கூடு கட்டாததை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த மரத்தை இதுவரைக்கும் எந்த பறவையும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச ரீட்டாக்லி பிறகு கூடு கட்ட தேவையான பொருட்களை கொண்டு வந்து அந்த மரத்து மேல கூடு கட்ட ஆரம்பிச்சது. ரீட்டாக்லி இப்படி கூடு கட்டியிருக்கிறத தன்னோட கூட்டுல உட்கார்ந்திருந்த காலுக்காவும் பார்த்துருச்சு. ஒரு கிளி அந்த கொய்யா மரத்து மேல கூடு கட்டுற மாதிரி இருக்கு, அது கூடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள அத அங்க இருந்து விரட்டி ஆகணும். இப்படி நினைச்ச காலுக்காவும் உடனே அந்த இடத்துக்கு பறந்து போச்சு. இங்க பாரு கிளி, உன்னோட கூட்ட தூக்கிக்கிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பு. இந்த பகுதி பூரா என்னோடது. இந்த இடத்துல வேற எந்த பறவையும் வந்து கூடு கட்ட கூடாது. நான் இந்த மரத்து மேல கிட்டத்தட்ட பாதி கூடு கட்டிட்டேன், இப்ப வந்து இங்க கட்ட கூடாதுன்னு சொன்னா எப்படி? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். தயவு செய்து இந்த மரத்துல என்ன கூடு கட்ட விடு. கிளி, நான் சொன்னா சொன்னதுதான், இந்த மரத்துல கூடு கட்ட கூடாதுன்னா கூடு கட்ட கூடாதுதான். இப்படி சொன்ன காலுக்காக அந்த மரத்து மேல கிளி கட்டி இருந்த பாதி கூட்டையும் கீழே தள்ளி விட்டுடுச்சு. அதை பார்த்த ரீட்டா கிளி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. காகமே, நீ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத காகமா இருக்க. இப்படி இந்த காட்டுல யாரையுமே நீ கூடு கட்ட விடலன்னா உன்னோட கடைசி காலத்துல நீ தனியாதான் இருப்ப. உன்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காலத்துல அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாம இருக்கிறது தான் நிம்மதியை கொடுக்கும். காகமே, இது சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும், உனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்பதான் அதோட வேதனை புரியும். இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு காலுக்காக தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா, வர வர நம்ம பகுதியில காஞ்ச தானியங்கள் கூட கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு காட்டோட இன்னொரு பகுதிக்கு போறது தவிர நமக்கு வேற வழி கிடையாது. புறாண்ணா, அந்த பகுதியில ஒரு சுயநலமான காகம் இருக்கிறத மறந்துட்டீங்களா? அது மத்த பறவைகளை அந்த பக்கமா பறந்து போக கூட அனுமதிக்கிறதே இல்லையா? சோனா, அந்த விஷயம் எனக்கும் தெரியும். இருந்தாலும் நாம போறப்ப அந்த காகம் அங்க இல்லைன்னா ரெண்டே ரெண்டு பழங்களை நம்ம குழந்தைங்களுக்காக பறிச்சுக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துருவோம். பிறகு புறாவோட பேச்சை ஏத்துக்கிட்ட சோனா குருவியும் அந்த காட்டோட இன்னொரு பகுதியை நோக்கி பறந்து போச்சு. ஐயோ, அங்க போனப்ப காலுக்காக ஒரு மரத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தது. சோனா, இந்த காகம் இப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. நாம சீக்கிரமா நமக்கு தேவையான பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம். இப்படி பேசிக்கிட்ட புறாவும் சோனா குருவியும் பிறகு பழங்கள் இருக்கக்கூடிய மரங்களுக்கு போனாங்க. புறா தன்னுடைய குழந்தைங்களுக்கு ரெண்டு அப்பே பறிச்சு எடுத்துக்கிச்சு. சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்களுக்கு ரெண்டு மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிச்சு. பிறகு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புற சமயத்துல இலைகளோட சத்தத்தை கேட்டு காலுக்காக எந்திரிச்சுச்சு. யாரு யாரு இந்த பகுதிக்கு வேற யாராவது வந்திருக்கீங்களா? ஒருவேளை அப்படி வந்திருந்தீங்கன்னா மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு புறாவையும் சோனா குருவியும் பார்த்துட்டு அங்க போச்சு. ஏய் புறா, குருவி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பறிச்ச பழங்களை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. காகண்ணா, நாங்களும் உங்களை மாதிரி பறவைகள் தான். உங்களுக்கு பசி எடுக்கிறாப்லதான் எங்களுக்கும் பசி எடுக்கும். அப்புறம் இந்த காட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்களுக்கும் இருக்கு. அதனால எங்களையும் கொஞ்சம் பழங்களை சாப்பிட விடுங்க. இயற்கை இந்த காட்டை உனக்காக மட்டும் படைக்கல, எல்லாருக்காகவும் தான் படைச்சிருக்கு. ஓஹோ, உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொன்னது சரியா புரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சொன்னா தெரியும்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு இவனை அடிக்கிறதுக்காக அவங்க பக்கம் நகர்ந்து போச்சு.
இதை பார்த்த புறாவும் சோனாக்கரும் பிறகு அவங்க கிட்ட இருந்த பழங்களை அங்கேயே போட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பயந்துட்டாங்க, ரெண்டு பறவைகளும் என்ன பார்த்து பயந்துட்டாங்க. வலிமை இல்லாத பறவைகள் வலிமையான பறவைய பார்த்து பயந்துதானே ஆகணும். புறாண்ணா, நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா அந்த காகம் நம்மள கொன்னே போட்டிருக்கோம். சோனா, அந்த காகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறது. இப்ப வேணும்னா அதுக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமே அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த காகத்துக்கு தெரிய வரும். என்னதான் மத்த பறவைகளுக்கு காலு காகத்து மேல கோபம் இருந்தாலும் அது மேல இருந்த பயத்தால அந்த பக்கம் போறதே கிடையாது. ஒரு நாள் சாயங்கால நேரத்துல காலுக்காக இருக்கிற காட்டு பகுதியில சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழைய பார்த்த காலுக்காகத்துக்கு மழையில நனையணும் போல ஆசையா இருந்தது. அதனால எங்கேயோ போய் ஒதுங்கி நிக்காம அந்த மழையில நனைஞ்சு நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது. இப்படி ரொம்ப நேரம் ஆட்டம் போட்ட காலுக்காக பிறகு மழை விட்ட உடனே தன்னுடைய கூட்டுல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஆனா காலுக்காக மட்டும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா நேத்து மழையில நினைஞ்ச காரணத்தால காலுக்காகத்துக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருந்தது. ரொம்ப நேரம் கழிச்சு காலுக்காகம் கண்ணீச்சு பார்த்தது. பிறகு அந்த கூட்டை விட்டு எந்திரிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு, ஆனா அதால எந்திரிக்க முடியல. இந்த சமயத்துல அந்த பக்கம் ரோனி குருவி பறந்து வந்தது. ரோனி, ரோனி, ஒரு நிமிஷம் இங்க வா, நான் சொல்றத கேளு. இங்க பாருக்காகமே, நான் நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன். உங்கிட்ட வந்தனா என்ன நீ அடிச்சே கொண்டுடுவ. இப்படி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு கூப்பிட்டா நான் ஏமாந்துடுவேன்னு நினைச்சியா? நான் ஏமாற மாட்டேன். இப்படி சொன்ன ரோனி குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. என்னை யாரும் நம்புறதே இல்ல, எனக்கு யாராவது வந்து உதவி பண்ணுங்க, இல்லன்னா நான் இறந்து போயிடுவேன். இந்த சமயத்துல தூரமா எங்கேயோ போய் தன்னோட குழந்தைக்கு கொய்யா பழம் எடுத்துக்கிட்டு ரீட்டா கிளி அந்த பக்கமா பறந்து வந்துகிட்டு இருந்தது. ரீட்டா கிளி பறந்து வரத பார்த்த காலுக்காகவும் அதை இப்படி கூப்பிட்டுச்சு. கிளி, ஏய் கிளி, இங்க வா, நான் சொல்றத கேளு. கெட்ட எண்ணம் கொண்ட காகமே, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி படுத்தே இருக்க? இங்க பாரு கிளி, எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, என்னால எழுந்திருக்க கூட முடியல. தயவு செஞ்சு எனக்கு காய்ச்சலை நிறுத்துறதுக்கான மருந்த வாங்கிக்கிட்டு வந்து கொடு. நீ என்னோட கூட்ட மரத்துல இருந்து கீழே தள்ளி விட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் உன்னை எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், ஆனா நீ அந்த கொய்யா மரத்துல என்ன கூடு கட்ட ஒத்துக்கவே இல்ல. அதே மாதிரிதான் இப்ப நானும் உனக்கு உதவி செய்யவே மாட்டேன். இப்படி சொன்னா கிளி உடனே அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனா, சோனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காட்டுல ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட காகம் வாழ்ந்து வந்ததே, அந்த காகம் கூடிய சீக்கிரம் சாக போகுது. அப்படி அது செத்துடுச்சுன்னா நம்ம எல்லாரும் காடு பூரா சுத்தி வரலாம், அந்த பகுதியில உள்ள பழங்களை சாப்பிடலாம். நம்மள தடுக்கிறதுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. ரீட்டா, காலுக்காகத்துக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி சொல்ற? அந்த காகத்துக்கு இப்ப பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது, அதால கூட்ட விட்டு எழுந்திருக்க கூட முடியல. வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு. நான் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க பா ரீட்டா, ஒருத்தவங்க எவ்வளவுதான் கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க உடனே சரியில்லாம இருக்கும் போது நாம அவங்கள கவனிச்சே ஆகணும். இப்பவே போற அந்த காகத்துக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு போய் கொடுக்கறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பறந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போச்சு. அங்க போன சோனா குருவி காலுக்காகத்துக்கு தேவையான மருந்தை வாங்கிக்குச்சு. பிறகு அந்த மருந்து எடுத்துக்கிட்டு காலுக்காக இருக்கிற பகுதியை நோக்கி பறந்து போச்சு. காகமே, கொஞ்சம் உன்னோட வாய தர, உன்னோட காய்ச்சலை நிறுத்துறதுக்கான மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். குருவி, இந்த மருந்து ரொம்ப கசக்குமா? உன்னோட மனசுல இருக்கிற சுயநலங்கிற கசப்பை விட இந்த மருந்துல கசப்பு கொஞ்சமா தான் இருக்கு. சோனா குருவி எதனால இப்படி சொன்னதுன்னு காலுக்காகத்துக்கு நல்லாவே புரிஞ்சது. பிறகு காலுக்காக மெதுவா வாய திறக்க சோனா குருவி அது வாங்கிட்டு வந்திருந்த மருந்த காகத்தோட வாய்க்குள்ள நாலு சொட்டு விட்டது. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு காலுக்காகத்தோட உடல்நிலை சரியாயிடுச்சு. பிறகு அது எந்திரிச்சு உட்கார்ந்தது. குருவி, என்னோட உயிரை காப்பாத்தின உனக்கு ரொம்பவும் நன்றி. இங்க பாரு காகமே, இப்பவாவது உனக்கு மத்த பறவை கூட சேர்ந்து வசிக்கிறதுக்கான அருமை புரிஞ்சுதா இல்லையா? இங்க பாரு, உன்கிட்ட பழங்களை தரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்கு. அந்த மரங்கள்ல இருந்து குளுமையான காத்தும் வருது. தாகம் எடுத்தா குடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற நதியில எப்பவும் தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே இருந்தாலும்
உனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இதெல்லாம் வந்து உனக்கு உதவி செய்யாது. பக்கத்துல வாழ்ற பறவைகள் தான் உனக்கு வந்து உதவி செய்வாங்க. இப்ப கூட நான் வந்து உனக்கு உதவி செய்யலன்னா இன்னும் ரெண்டு நாள்ல நீ இறந்து போயிருப்ப. சோனாக்குரியோட பேச்சை கேட்ட கணக்காவோ தன்னோட தவறை உணர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு வந்து பழங்களை சாப்பிடவோ அங்க உள்ள மரங்கள்ல கூடு கட்டிக்கவோ எந்த பறவைகள் வந்தாலும் காலுக்காக அவங்கள தடுக்கிறதே இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் காலுக்காக எல்லா பறவைகள் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதுக்கு கத்துக்குச்சு. இந்த காட்டுல வாழ்ந்த சோனாக்குருவி கிட்ட இருக்கிறதுக்கு சொந்தமா வீடு இல்லை. அதனால சோனாக்குருவி தன்னுடைய பொண்ணு பியூட்டி கூட ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி வளர்ந்து வந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனாக்குருவியோட கூட்டுக்கும் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல மரத்தால் ஆன ஒரு வலிமையான வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எல்லாம் சோனாக்குருவிய கிண்டல் பண்ணி அதோட மனசை நோக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோனா, இன்னும் கொஞ்ச நாள்ல மழை ஆரம்பிக்க போகுது. அந்த சமயத்துல காத்தும் வேகமா வீசும். ஒரு கால் அப்படி வேகமா வீசுற காத்துல உன்னோட கூடு பறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்க. பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல ஒரு பெரிய பொந்து இருக்கு. நீ உன்னோட பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொந்துக்குள்ள போய் உட்காந்துக்க. அப்படி அந்த மரப்பொந்துக்குள்ள உட்காந்துருக்கப்ப உனக்கும் உன் பொண்ணுக்கும் பசி எடுத்தா அந்த வேப்ப மரத்தோட இலைகளை பறிச்சு சாப்பிடுங்க. என்னோட கூடு எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? இப்படி அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி சந்தோஷப்படுறவங்களோட வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருந்துடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை பார்த்து மத்தவங்க கிண்டல் பண்ற நிலைமையும் வரலாம். சோனா, நீ நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்காது. எங்களோட வாழ்க்கையும் மாற போறதில்ல. இந்த உடஞ்சி போன கூட்டை விட்டு நீயும் எங்கேயும் போக போறதில்ல. கடைசி வரைக்கும் நீ அந்த கூட்டிலேயே வாழ்ந்து கஷ்டப்பட்டுதான் ஆகணும். கோரிக்காக இப்படி பேசினதை கேட்ட சோனாக்குருவி எதுவும் பேசாம மௌனமா அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வானத்துல இருந்து வர இந்த இடி சத்தத்தை கேட்டாலே எனக்கு பயம் வந்துருது. பியூட்டி, பயப்படாத. அம்மா உனக்கு கொஞ்சம் தானியங்கள் எடுத்துட்டு வந்திருக்க, இதை சாப்பிடு. சோனாக்குருவி இப்படி சொன்ன உடனே பியூட்டி அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல மழையும் வந்துருச்சு. அம்மா, ஓரியாண்டி இருக்கிற வீடு மாதிரி நமக்கும் ஒரு வீடு இருந்தா இந்த மழையை நினைச்சு பயப்படாம நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். பியூட்டி, நீ எதை நினைச்சும் பயப்படாத. மழை வரும், கொஞ்ச நாள் கழிச்சு வெயில் அடிக்கும். இந்த சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாம எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாம தைரியமா வாழ கத்துக்கணும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு காரங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி கோரி, யாரோ வாசக்கதவ தட்டுற சத்தம் கேக்குது. வேற யாரா இருக்க போறாங்க? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால அந்த சோனாக்குருவி தான் ஏதாவது உதவி கேட்டு நம்ம வீட்டு கதவை வந்து தட்டும். இந்த கொஞ்ச நேரம் என்னோட பொண்ணு உங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா? உன்னோட பொண்ணை எங்க வீட்டுல வச்சுக்கிட்டா நீ போய் மழை தண்ணி உங்க கூட்டுல படாத மாதிரி ஏதாவது பெரிய இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்து ஒரு கூரையே உண்டாக்க போற. சோனா, நீ சொல்ல வந்தது இதுதானே? ஆமா கோரியக்கா, நான் இதுதான் சொல்ல வந்தேன். சோனா, உனக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? நானும் காலேஜையும் கூட்டுல படுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா மழை பெய்யறத பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உன்னால எங்க சந்தோஷமே கெட்டு போச்சு. எப்ப பாரு ஏதாவது உதவி கேட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இப்படி சொன்ன கோரி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. கோரிக்காவ இப்படி வீட்டுக்குள்ள போனதும் காலுக்காவ சொன்ன அந்த வேப்ப மரத்துல இருக்கிற பொண்ணு சோனாக்குருவிக்கு ஞாபகம் வந்தது. உடனே சோனாக்குருவி மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி, நீ என் கூட வா. உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார வச்சுட்டு நான் இங்க வந்து இந்த கூட்டுக்கு மேல ஒரு கூரைய தயார் பண்ண போறேன். இங்கே பாரு பியூட்டி, நீ அம்மாவை பற்றி கவலைப்படக்கூடாது. ஒரு அம்மா தான் தன் குழந்தையோட பாதுகாப்பை நினச்சி கவலைப்படணும். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு தன்னுடைய பொண்ணு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வேப்ப மரத்தை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி, இந்த மரத்தில் உள்ள பொண்ணு சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் நீ இதுக்குள்ளே பாதுகாப்பாக உட்காந்துருக்கலாம். அம்மா கூறிய தயார் பண்ணி முடிச்சுட்டு உன்னை வந்து அழைச்சிட்டு போகிறேன். அது வரைக்கும் வெளியில் வராமல் நீ உள்ளேயே இருக்கணும். அம்மா, நீங்க வர்ற வரைக்கும் நான் உங்களுக்காக இங்கேயே காத்திருப்பேன். நீங்க சீக்கிரமா திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு மறுபடியும் தன்னோட கூட்டங்களுக்கு பறந்து போச்சு.
நம்ம கூரையை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூடு காற்றுல பறந்து போகாமல் இருக்க ஏதாவது கொடியை எடுத்துகிட்டு வந்து இந்த மரத்தோடு சேர்த்து வச்சு கட்டணும். இப்படி நினச்ச சானா குருவி பிறகு பக்கத்து மரத்தில் இருந்த கொடிக்கு நான் வெட்டி எடுக்க ஆரம்பிச்சது. சில பறவைகள் வலிமையான மர வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க, அதே சமயம் சில பறவைகள் எங்களை மாதிரி கூட்டில் வாழ்ந்து கஷ்டப்படுறாங்க. சில பறவைகள் கிட்ட நிறைய பணம் இருக்கு, சில பறவைகள் கிட்ட பணம் இல்லாம ஏழையா இருக்காங்க. நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ, எங்க குடும்பம் ஏழை குடும்பமா இருக்கு. நான் ஏழையா பிறந்ததாலதான் எங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு தனியா இந்த கூட்டில் உட்கார்ந்துருக்கேன். நான் எப்பவும் எங்க அம்மா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது முடியல. எங்க அம்மா எனக்காக கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. இப்படி தான் குடும்பத்தோட நனவையை நினைச்சி பியூட்டி அழுததால அதோட கண்ணீர் பட்டு அந்த மரப்புண்ணு நனைய ஆரம்பிச்சது. அழகான சின்ன குருவியே, தனியா இருக்கிறது அப்படி ஒரு கஷ்டமான காரியம் கிடையாது. என்ன பாரு, நான் எத்தனையோ வருஷங்களா இந்த காட்டுல தனியா தான் இருக்கேன். அதனால தனியா இருக்கிறது நினைச்சு கஷ்டப்படாத. எங்க அம்மா இப்படி கொற்ற மழையில எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல, அத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இங்க பாரு குருவி, எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நீ என் கூட நட்பா பழகுவியா? எங்க குடும்பம் ரொம்பவும் ஏழை குடும்பம், எங்களுக்கு சொந்தமா ஒரு உடஞ்சி போன கூடுதான் இருக்கு. என் கூட நட்பு வச்சுக்கிறதால உங்களுக்கு எந்த பலனும் இல்ல, என்னால உங்களுக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஆனா நீ என் கூட நட்பா இருந்தா உனக்கு நான் நிறைய கொடுப்பேன், எனக்கு நிறைய சக்தி இருக்கு, உனக்கு தேவையானதை எல்லாம் என்னால கொடுக்க முடியும். இந்த மரம் இப்படி பேசுறத கேட்ட பியூட்டியால அது சொல்றதையெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? உங்களால எனக்கு ஒரு வீட்டை கொடுக்க முடியுமா? வீடு மட்டும் இல்ல, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் என்னால கொடுக்க முடியும். இந்த மாதிரி சொன்ன நம்பரும் பியூட்டி கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சது. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும், அதாவது கஷ்டப்படுற உனக்கு நான் உதவி செய்யற மாதிரி துன்பத்துல இருக்க பறவைகளை நீயும் தேடி கண்டுபிடிச்சு உதவி பண்ணணும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிதான் எங்க அம்மா என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காங்க. உதவி பண்ற குணம் எங்க ரத்தத்தோடயே கலந்திருக்கு. அழகான சின்ன குருவியே, நீ பேசுறது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்ப உன்னோட கண்ணை மூடு. அந்த மரம் இப்படி சொன்னதும் பியூட்டி தன்னோட கண்ணை மூடிக்குச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, நீ இப்ப கண்ணை திறந்து எதிரில உள்ள மரத்தை பாரு. அந்த மரம் இப்படி சொன்னாக்க பியூட்டி தன்னோட கண்ணை திறந்து எதிரில இருந்த மரத்தை பார்த்தது. அந்த மரத்துல ரொம்பவும் அழகான ஒரு வலிமையான வீடு இருந்ததை பார்த்ததும் பியூட்டி ஆச்சரியம் ஆயிடுச்சு. அங்கிள் அங்கிள், இந்த வீடு யாரோடது? ரொம்பவும் அழகா இருக்கு. அந்த வீடு உங்களுக்கு தான், அந்த வீட்டுல நீயும் உன்னோட அம்மாவும் தான் வாழ போறீங்க. இத கேட்டதும் பியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. போய் உங்க அம்மாவ அழைச்சுக்கிட்டு வா. ஆனா ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரமா திரும்பி வா. மழையில நனையாம இருக்க இந்த கொடையை எடுத்துக்கிட்டு போ. இப்படி சொன்ன அந்த மரம் பிறகு பியூட்டிக்கு ஒரு கொடையை வர வச்சு கொடுத்தது. அந்த கொடையை எடுத்துக்கிட்டு பியூட்டி தன்னோட அம்மாவை கூப்பிடுறதுக்காக வேகமா பறந்து போச்சு. அந்த சமயத்துல சோனா குருவி தான் வெட்டி எடுத்துட்டு வந்த கொடியால அந்த கூட்டை கட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா வீசுற காத்துல அந்த கொடிகள் எல்லாம் பறந்து போய்கிட்டே இருந்தது. இருந்தாலும் சோனா குருவி அதை பத்தி கவலைப்படாம மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த சமயத்துல பியூட்டி தன்னோட கூட்டுக்கு போய் சேர்ந்துடுச்சு. பியூட்டி, உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னது? இப்படி பெய்யற மழையில நீ எதுக்காக தனியா பறந்து வந்த? ஆமா, இந்த கொடை உனக்கு ஏது? இதை யார் கொடுத்தது? இந்த கொடை என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக கொடுத்தது. அம்மா, நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போக தான் இங்க வந்தேன். இங்க பாரு பியூட்டி, அந்த மரம் ரொம்பவும் சின்னது, அதுக்குள்ள நாம ரெண்டு பேரும் உட்கார முடியாது. அம்மா,
அந்த மரத்தோட பொந்து தான் சின்னது, ஆனா அந்த மரத்தோட மனசு ரொம்பவும் பெருசு. இப்படி சொன்ன வீட்டி பிறகு தன்னுடைய அம்மாவை தான் கூட அழைச்சுக்கிட்டு போச்சு. அம்மா, இந்த அங்கிள் தான் என்னோட ஃப்ரெண்டு. அங்கிள் அங்கிள், இதுதான் என்னோட அம்மா. அழகான சின்ன குருவியே, நீ முதல்ல உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு போய் நீங்க இருக்க போற வீட்டை காட்டு. உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். பிறகு பியூட்டி தன்னோட அம்மாவை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. அம்மா, பயப்படாம வீட்டுக்குள்ள வாங்க, இது நம்ம வீடு. இந்த வீட்ல இனிமே நாம தான் தங்க போறோம். அந்த வீட்டுக்குள்ள போன உடனே பியூட்டி தன்னோட அம்மாவுக்கு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லுச்சு. பியூட்டி, என்னால் இங்கே நடந்தது எதையும் இன்னும் நம்ப முடியலை. எனக்கு ஆச்சரியத்தால் மயக்கம் வந்துடும் போல இருக்கு. பிறகு ரொம்ப பசியில் இருந்த பியூட்டியும் சோனா குருவியும் அங்கே இருந்த பழங்களை சாப்பிட்டாங்க. பியூட்டி, நீ வீட்டிலே இரு, அம்மா போய் நம்மளை மாதிரி கூட்டில் வாழ்ந்துட்டுருக்க ரோனி குருவி ரீட்டா கிளி புறா இவங்க எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு வெளியில் பறந்து போச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே தன்னுடைய கூட்டில் உட்கார்ந்துருந்த எல்லாரையும் அழைச்சிக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. இப்படி அழைச்சிட்டு வந்த எல்லாருக்கும் நிறைய பழங்களை கொடுத்து சாப்பிட வச்சு அதை பார்த்து பியூட்டியும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காகங்கள் கிட்ட வலிமையான வீடு இருந்துச்சே தவிர சாப்பிட எந்த உணவும் இல்லை. அதனால் காலுக்காகவும் ஒரிக்காகவும் உணவு தேடத்துக்காக வெளியில் பறந்து வந்தாங்க. இப்படி பறந்து வந்த இவங்க அந்த காட்டில் இருந்த புது வீட்டை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. காலுஜி, இந்த வீட்டை பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பணக்கார பறவை போல இருக்கு. வாங்க, நம்ம இவங்க கிட்ட ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இப்படி பேசிக்கிட்ட காரங்கள் பிறகு ஜன்னல் பக்கம் போய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தாங்க. இப்படி போனவங்க வீட்டுக்குள்ள இருந்த சோனா குருவியையும் பியூட்டியும் பார்த்துட்டு ஆச்சரியமானாங்க. சோனா சோனா, இந்த வீடு யாரோடது? இந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? இந்த வீடு வேற யாரோடதும் கிடையாது, இது எங்களோட வீடு தான். அப்படியா, இது உங்களோட வீடா? இது உங்களோட வீடு தானா? இந்த வீட்டில் இருக்கிற பழங்களும் உங்களோடது தானே? தயவு செஞ்சு அதில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ரொம்ப பசியில் இருக்கிறோம். இங்கே பாருங்க கோரி ஆண்டி, இந்த வீடும் இங்கே இருக்கிற பழங்களும் எங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எங்களை மாதிரி கஷ்டப்படுற எல்லா பறவைகளுக்கும் சொந்தமானது. ஆனால் உங்களை மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்காம அதை பார்த்து சந்தோஷப்படுற பறவைகளுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே இடம் இல்லை, இங்கே இருக்கிற உணவுப் பொருட்களையும் சாப்பிடக்கூடிய தகுதியும் கிடையாது. பியூட்டி சொன்னதை கேட்டு அவமானப்பட்ட காகங்கள் ரெண்டு பேரும் பிறகு ரொம்பவும் வெக்கத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க.